அஞ்சலி என்ன சொல்றாங்க சேகர் அஞ்சலி அஞ்சலி பாப்பா ஓகே அன்பு அம்மா வணக்கம் நலமா அம்மா ஒரு நாள் உங்கள் முகத்தை பார்த்து பாதத்தை தொட்டு வணங்கணும் எங்க அம்மா நீங்கள் உங்களை மிகவும் பிடிக்கும் அம்மா தாயில்லாத பிள்ளைக்குத்தான் அந்த அருமை தெரியும் அம்மா எங்க அம்மா இருந்தாலே இந்த பிரச்சனை வந்து இருக்காதோ என்னவோ அந்த இடத்தில் நீங்கள் இருப்பதாக நினைக்கிறேன் அம்மா அன்புடன் மகள் அஞ்சலி ரொம்ப சந்தோஷம் அஞ்சலி சோ எல்லார் அம்மா ஸ்தானத்துல இருக்க ஒவ்வொருவரையும் பார்த்து அஞ்சலி இதை சொல்றாங்க சோ அம்மா இருந்தா எனக்கு இந்த பிரச்சனை வந்திருக்காது அப்படிங்கிறாங்க சோ அந்த இடத்துல நான் உங்களை அம்மாவா நினைக்கிறேங்கிறாங்க தேங்க்யூமா தேங்க்யூ ஓகே அதுக்கப்புறம் மாறன் ரேவதி ஹாய் மாம் சொல்றாங்க ஹாய் ரேவதி அதுக்கப்புறம் சாந்தி மேம் என்ன சொல்றாங்க சிந்துபாத் சோரி சூப்பர் அன்புமணி காளமேகம் என்ன சொல்றாங்க ஹாய் மாம் உங்களை சந்தித்து 7 வருடம் இருக்கும் மிகுந்த மன அழுத்தத்தில் இருந்தேன் பிரச்சனை தீர வேலைக்கு போக சொன்னீர்கள் உங்கள் மீது கோபம் வந்தது என் மகனை விட்டு விட்டு எப்படி வேலைக்கு போவது என்று அதை செய்திருந்தால் என் வாழ்வில் பல நல்ல மாற்றம் நடந்திருக்கும் பல நல்ல வாய்ப்புகளை விட்டேன் பிளஸ் 40 இயர்ஸில் இருக்கிறேன் தற்போது வேலைக்காக கவர்மெண்ட் எக்ஸாம் படித்து கொண்டு இருக்கிறேன் கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் மாதிரி எனது லைஃப் இருக்கிறது சோ அன்புமணி என்னுடைய பழைய கிளையண்ட் ஓகே சோ இப்போ என்ன சொல்றாங்க 7 வருடத்துக்கு முன்னாலேயே நீங்க வேலைக்கு போக சொன்னீங்க அப்ப நான் வேலைக்கு போகல அப்போ எனக்கு கோபம் வந்தது எப்படி என் பிள்ளைய விட்டுட்டு நான் வேலைக்கு போக முடியும் இப்போ ஐயோ நம்ம வேலைக்கு போகணுமே சொல்லி 40 வயதுகளில் நான் வந்து கவர்மெண்ட் எக்ஸாம்காக படித்து கொண்டு இருக்கிறேன் கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் மாதிரி எனது லைஃப் இருக்கிறது ஓகே நீங்க ஒன்ஸ் என் கிளையண்ட்னா என்னைக்கு நீங்க கேட்டாலும் நான் உங்களுக்கு பதில் சொல்லணும் ஓகே சோ இப்போ உங்களுக்கு நான் ஒரு அட்வைஸ் கொடுக்கேன் கவர்மெண்ட் ஜாப்னு போகாதீங்க ஏன் கவர்மெண்ட் ஜாப் ஓகே நான் ஆல்ரெடி இது ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அது லிங்க் கொடுக்குறேன் உங்களுக்கு எதற்காக கவர்மெண்ட் ஜாப் நிறைய பேர் கவர்மெண்ட் ஜாப்னா நம்ம வேலை செஞ்சாலும் செய்யாட்டாலும் மேடம் அங்கே சம்பளம் மாசம் மாசம் வரும் திடீர்னு ஒருத்தர தூக்க முடியாது ப்ரைவேட்ல புழிஞ்சு எடுத்துருவாங்க அதுக்கு மேல மேடம் மேடம் அந்த கிம்பளமும் கிடைக்கும் 2வது சேலரியும் கிடைக்கும் என் ஒய்ஃபுக்கு ரொம்ப ஆசை சீக்கிரமா வீடு கட்டணும் சீக்கிரமா நல்லா ஒரு கொஞ்சம் நகை வாங்கி சேர்த்துக்கணும் என் பிள்ளைய வந்து அப்ராடுக்கு அனுப்பிடும் அப்படிலாம் அவளுக்கு நல்ல ஆசைகள் இருக்கு மேடம் அதுக்கு கவர்மெண்ட் ஜாப் பத்தாது இல்ல அதனால கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தா தான் நம்மளும் அதெல்லாம் செய்ய முடியும் சோ கவர்மெண்ட் ஜாப் எதுக்கு உங்களுக்கு வேலை பார்க்கணும்னா எங்கேயும் வேலை பார்க்கலாம் எங்கேயும் முன்னேறலாம் கவர்மெண்ட் ஜாப்ல வாங்குற மாதிரி 100 மடங்கு ரைட் ராயலா வாங்கலாம் எந்த லஞ்சமும் எந்த நேர்மையான வழியில் 1000 சம்பாதிக்கலாம் தவறான வழியில போய் சம்பாதிச்ச அந்த பணத்துக்கு என்ன பிரயோஜனம் தவறான வழியில சம்பாதிக்க 1000 வழி இருக்கு சரியா நீங்க கவர்மெண்ட் ஜாப் போகிறதா அப்படி சொல்ல விரும்பல பட் எனிவே நேர்மையா ஒரு நல்ல ஒரு கம்பெனில போய் சேருங்க மேல 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 வாங்க அந்த பாஸுக்கு உங்களை விட்டா வேற வழி இல்லை அப்படின்ட்டு ஆக்குங்க சரியா சம்பளத்துக்கு சாதாரண கம்பெனில சேர்ந்து அந்த கம்பெனில ஒன் ஆஃப் த டைரக்டர்ஸா மாறினவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க சாதாரண ஒரு குமஸ்தாவாக சேர்ந்து பெரிய அதோடைய டைரக்டர் ஆனவங்க இருக்கிறாங்க ஓகே சோ எதுக்காக உங்களுக்கு வேலை நான் ஏன் அப்ப 7 வருஷத்துக்கு முன்னால சொன்னேன்னா உங்க பிரெயின் பொட்டன்ஷியலை பார்த்துருப்பேன் கெட்டிக்காரங்க கெட்டிக்காரங்க ஒரு பவர்ஃபுல் இன்ஜினை ஒரு ஃபெராரி ரேஸ்கார ஒரு சின்ன ஒரு கிராமத்து சாலையில ஓட்டுற மாதிரி தட்டு தடுமாறி ஓட்டிட்டு இருந்தா அந்த டிரைவருக்கும் கஷ்டம் காருக்கும் கஷ்டம் கார் அதோடைய மதிப்பை இழந்துரும் டிரைவருக்கு இரிட்டேஷனும் வாழ்க்கையில எரிச்சலும் தான் மிஞ்சும் சோ அதே மாதிரி நீங்க ஒரு படித்த பெண்ணாக இருந்திருக்கலாம் குழந்தை குழந்தை வீட்டு வேலை பொறுப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அதுலயே குழந்தைய விட்டுட்டு நான் எப்படி போவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இமோஷனல் பேர்டனை நீங்களாவே ஏற்படுத்தி கொண்டு வேலைக்கு போகாம இருந்திருந்தா சில டென்ஷன் வரும் மனசுல குழப்பம் வரும் கஷ்டம் வரும் ஐயோ நம்ம வேலைக்கு போயிருக்கணுமே போகணுமே போகணுமேட்டே ஒரு ஆசையில இருந்த வேலையும் சரியா செய்ய முடியாது ஓகே வீட்டு வேலைகளையும் சரியா பார்க்க முடியாது அதனாலதான் நான் உங்களுக்கு அப்படி அட்வைஸ் கொடுத்துருப்பேன் வேலைக்கு போங்க உங்களுக்கு திறமை ரெண்டையும் சமாளிக்கலாம்
நல்லா அப்படித்தான். ஸோ எல்லா ஒர்க்கிங் விமனும் அப்படித்தான், குழந்தையும் நல்லா பார்த்துக்குவாங்க, வேலையும் நல்லா பார்ப்பாங்க. ஸோ அதுதான் நான் உங்களை அட்வைஸ் பண்ணியிருப்பேன், நீங்கள் வேலைக்கு போங்க, உங்கள் டென்ஷன் தீர்ந்துடும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஓகே, ஸோ வேலைக்கு போகிற பெண்களுக்கு டிப்ரெஷன்லேருந்து பாதுகாப்பு கிடைக்குது, குழப்பத்துலேருந்து பாதுகாப்பு கிடைக்குது. வெளியே போகிறாங்க, நிறைய ப்ராப்ளம் பார்க்குறாங்க, நிறைய பேரோட பேசுகிறாங்க, சிரிக்கிறாங்க, அவங்க டென்ஷன் போயிடுது. ஸோ வேலைக்கு போவது டென்ஷன் நினைக்கக்கூடாது, அதனால தான் சொல்லியிருப்பேன். இப்பவும் கவர்மெண்ட் ஜாப் அப்படின்ட்டு உங்களுக்கு நீங்களே பூட்டு போடாதீங்க, லாக் போடாதீங்க. ஓகே, நீங்களே உங்களுக்கு சட்ட திட்டங்களை வகுத்து கொண்டு நீங்களே உங்களை தேடாதீங்க. ஓகே, முட்டு ஒரு முட்டு சந்தில் போய் முட்டிக்கிட்டே நிற்காதீங்க. கவர்மெண்ட் ஜாப் 40 வயதுகளில் எப்படி கிடைக்கும், ரொம்ப ரொம்ப ரேர். ஓகே, ஸோ நீங்கள் ஒரு முட்டு சந்தில் போய் ஐயோ ஐயோன்ட்டு நிற்கிறதோட வேற வழியில் திரும்பி போங்க. எந்த வேலைனாலும் பரவாயில்ல, பார்ப்பேனா, வீட்டை விட்டு முதல்ல ட்ரெஸ் பண்ணிட்டு நான் வெளியே போவேன், அப்படி ஒரு முடிவெடுங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியாக வாழ்க்கை ஈஸியாகும், டென்ஷன் குறையும், டிப்ரெஷன் குறையும். ஐயோ கண் கெட்டு போச்சே அப்படிலாம் நினைக்கவே வேண்டியதில்லை, கண் நல்லா தான் இருக்கு. ஓகே, நீங்கள் கண்ணை திறந்து தான் பார்க்கணும், கண்ணை மூடி இருக்கீங்க அவ்வளோதான், கண்ணு கெட்டு போகலை, மூடி தான் வச்சுருக்கீங்க. ஸோ கண்ணை திறந்து பார்த்து வேற வேலைகள் என்ன இருக்குது, வேற ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா அப்படி நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா, கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னு நீங்களே உங்களுக்கு ஒரு தடா போடாமல் இருந்தீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு பிரச்சனைகள் தீர்வாயிரும். ஓகே, கிழவன் கதைன்ட்டு நம்ம மதுரை சிரிச்சிருக்காங்க. ஓகே, ஸோ எல்லோரும் வெரி குட் ஸ்பீச் சொல்லியிருக்காங்க. டிஸ்கஸ் அபவுட் இல்னஸ் ஃபோபியா சொல்லியிருக்கீங்க. இல்னஸ் ஃபோபியாவுக்கு நான் வீடியோ நிறைய போட்டிருக்கேன், நீங்கள் அதை பாருங்கள். ஓகே, ட்ரூ சர்வன்ட் ஆஃப் காட். ஓகே, பிஹெச்டி படிக்க கைடு பண்ணுங்க, சைக்காலஜி படித்திருக்கேன். ஓகே, சரி, அதெல்லாம் நீங்களே பார்க்கணும், அது என் வேலை கிடையாது. ஓகே, நீங்கள் தான் அதுக்கு உங்களுக்குரிய கைடெல்லாம் நீங்கள் தான் பார்த்துக்கணும், சரியா? ஓகே, ரியலி இன்ஸ்பயர்டு வித் யூர் டாக் மேம் சொல்கிறாங்க, நீட் டு டாக் வித் யூ. ஓகே, கால் டாக்டர் மல்லிகா ஆனந்தி அண்ட் த டோல் ஃப்ரீ நம்பர். ஓகே, அதுக்கப்புறம் பொய் சொல்லும் குழந்தைகளை கையாளுவது எப்படி, ஒரே ஒரு சிம்பிள் டிப் சொல்கிறேன், இதுக்கு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ ஒரு சிம்பிள் டிப் சொல்கிறேன், பிள்ளைகள் பொய் சொல்ல மாட்டாங்க. 9 வயது குழந்தை, பிள்ளைகள் பொய் சொல்ல மாட்டாங்க. என்னதை சொல்லுவாங்க அப்போ, அவங்க கற்பனையை சொல்லுவாங்க, அவங்க ஆசையை சொல்லுவாங்க, அவங்க கனவா கண்டு அது உண்மையோ அப்படின்னு நினைச்சிட்டு பேசுவாங்க, அவங்க பயங்களை பொய்யா சொல்லுவாங்க, அவங்க ஆசைகளை பொய்யா சொல்லுவாங்க. ஓகே, சின்ன பிள்ளைகள் பொய் சொல்லவே மாட்டாங்க, அது அவங்க கற்பனையா இருக்கலாம், கன்ஃபேபுலேஷன், அவங்களுடைய இமேஜினேஷனா இருக்கலாம், அவங்களுடைய ட்ரீம்ஸா இருக்கலாம், அவங்களுடைய ஆசையா இருக்கலாம், இல்லை அவங்களுடைய பயமா இருக்கலாம். அந்த பயத்தை உண்மையில் நடந்தது மாதிரி அந்த இளம் மனது மூளை மெச்சூர் ஆகலை, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பொய் சொல்லுவியா பொய் சொல்லுவியான்னு பச்சை பிள்ளைய போட்டு அடித்து கொல்ற தாய்மார்களை நான் பார்த்துருக்கேன், இந்த வயசுலேயே இவ்வளோ விஷமா உனக்கு அப்படின்னு கேட்குற தகப்பன்மார்களை பார்த்துருக்குறேன். தயவு செய்து பொய் சொல்ல மாட்டாங்க, சின்ன பிள்ளைகள் பொய் சொல்லவே மாட்டாங்க, சரியா? அதை நீங்கள் தான் புரிந்து கொள்ளணும். ஓகே, மிஸ்ஸஸ் அருள்மொழி அருள் என்ன சொல்றாங்க, டாக்டர் மணி மைண்டடாக இருக்கும் டாக்டர்களுக்கு மத்தியில் மக்களை நினைத்து கவலைப்படும் உங்கள் மனித நேயம் வாழ்க, உங்கள் வீடியோ பார்த்து நிறைய நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்கிறோம், நன்றி. சரி, இப்போ நிறைய வீடியோஸ்ல நிறைய நல்ல அட்வைஸ் வருது. ஓகே, ஸோ அதை நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளணும். அது மாதிரி நம்ம வந்து பாம்பை போல் வினா உள்ளவர்களாகவும் புறாவை போல் கபடமற்றவர்களாகவும் இருக்கணும். ஓகே, அப்படிதான் பைபிளில் போட்டிருக்கு. ஓகே, ஸோ ஒரு டாக்டர் உங்கள்கிட்ட தேவையில்லாமல் ஒரு பணம் கேட்காங்களா, நீங்கள் அதிகம் நினைக்கிறீங்களா, ஏன்னு கேளுங்க டாக்டர். ஆனால் விஷயத்தை புரிஞ்சு வச்சுக்கோங்க, புரிஞ்சு வைக்காமல் கேட்காதீங்க. நான் ஒரு நிறையா சார்ஜ் பண்ணுற ஒரு டாக்டர். ஓகே, ஆனால் நான் ஒரே ஒரு சிம்பிள் பிரின்சிபல் வச்சுருக்கேன், அவங்கள்ட்ட 1000 ரூபாய் வாங்கினா அவங்களுக்கு 10000 ரூபாய்க்காகவாது பலன் கொடுக்கணும், சர்வீஸ் பண்ணியிருக்கணும். அதை தான் நான் என் டீம்கிட்ட சொல்கிறது. 10000 ரூபாய் வாங்கியிருக்கியா, அவங்களுக்கு நீ 1 லட்சம் ரூபாய்க்கு உழை, 1 லட்சம் வாங்கியிருக்கியா, 10 லட்சம், 1 கோடிக்கு நீ உழைச்சிரு. ஓகே, இதில் டேஞ்சிபிள் பெனிஃபிட்ஸ்னு ஒன்று இருக்குது,
இன்டான்ஜிபிள் பெனிஃபிட்ஸ்னு ஒன்று இருக்கு, அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிடணும். பணத்தால் ஒரு செல்ஃபோன் வாங்கலாம், ஓகே? இது என்ன விலைன்னு தெரியல, என் மகன் வாங்கி கொடுத்தது. ஓகே, ஒரு 10,000 ரூபான்னு வச்சுக்குவோம், செல்ஃபோன் 10,000 ரூபாய் வாங்கலாம். ஆனால் அதில் இன்டான்ஜிபிள் பெனிஃபிட்ஸ் எங்க? இதை போய் நான் கடைக்காரன்ட்ட ஆர்கியூ பண்ணலாம், ஏ 10,000 ரூபாவோ 9,000 ரூபாய்க்கு ஒரு செல்ஃபோன் கொடு, அது இருக்கா இது இருக்கா இப்படி இருக்கா அப்படி இருக்கா, ஓகே 8,000 ரூபாய் தானே, 8,000 ரூபாய்க்கு கொடு, ஓகே. ஆனால் ஒரு செல்ஃபோன் வாங்குறதுனால நான் எவ்வளோ நாலேஜ் கெயின் பண்ணுறேன், இந்த யூடியூப் வீடியோஸ் போடுறேனே, இந்த நீங்கள் என் கூட பேச முடியுதே, அம்மா அப்படின்னு என்னை கூப்பிட முடியுதே, மகளே அப்படின்னு என்னால் அரவணைக்க முடியுதே, இதெல்லாம் இன்டான்ஜிபிள் பெனிஃபிட்ஸ். நிறைய பேருக்கு பணத்துடைய அருமை தெரியாது, பணத்துடைய பவர் தெரியாது, இதுல சிக்கி குழம்பி தவிச்சு போய் நிப்பாங்க. பணம் அக்கௌண்ட்ல கொஞ்சம் குறைஞ்சிடுச்சுன்னா முடியாது. பிள்ளை ஒண்ணு கேட்டுச்சு, பிள்ளைக்கு தேவை ஒண்ணு, பிள்ளை உண்மையிலே அவன் நீட், ஹீ இஸ் இன் நீட் ஆஃப் இட், அதை நான் அவனுக்கு கொடுத்தாதான் அவனுக்கு வளர்ச்சி. ஆனால் உங்க பேங்க் பேலன்ஸ் கொஞ்சம் குறைஞ்சிரும்னு அதை தவிர்க்கிற எத்தனையோ பெற்றோர் எனக்கு தெரியும். ஓகே, மாத்திரை வாங்கிட்டா, இது இதெல்லாம் எதுக்கு மாத்திரை, இது இது எதுக்கெல்லாம் டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போகணும், இது இது எதுக்கு டாக்டர் உங்களுக்கு நான் 10,000 கொடுக்கணும், அம்மா உங்க பிள்ளைக்கு தேவைம்மா, 10,000த்துக்கு இதான் இன்னொரு டாக்டர் 10 வருஷத்துக்கு எனக்கு அட்வைஸ் கொடுப்பாரு, ஐயோ அம்மா இது வேற, அம்மா இது மனநலம் சம்பந்தப்பட்டது, மாத்திரை மட்டும் எழுதி முடியாது, அவனுக்கு நல்ல சூழ்நிலை கொடுக்கணும், மக்கு பிடிச்சு போயிருக்கிற அவனுடைய மூளையை மாத்திரை மட்டும் கொடுத்து மாற்ற முடியாது, இன்னும் நிறைய ஆக்டிவிட்டிஸ் கொடுக்கணும், அதுக்கு அதுதான் ஃபீஸ் அப்படி சொன்னா அவங்களுக்கு புரியாது, டாக்டர் ஏதோ பண்ண அடிக்காங்க. நிறைய பேர் புரிஞ்சுக்கிறீங்க, பட் அந்த இன்டான்ஜிபிள் பெனிஃபிட்ஸ் ஒன்று இருக்கு, அது நிறைய பேருக்கு தெரியாது. சண்டை போடுவீங்க, கணக்கு பார்ப்பீங்க. ஸோ இதுல டாக்டர்ஸ் இவங்க சொல்றாங்க, மக்களை நினைத்து கவலைப்படும் உங்களுக்கு தேங்க்யூம்மா, தேங்க்யூ. நான் என்னுடைய சுய பெருமையாக இதை நினைக்கல. ஓகே, இப்படி ஒரு வீடியோவில் அட்வைஸ் நிறைய டாக்டர்ஸ் கொடுக்குறாங்க, அவங்கள பார்த்து தான் நான் வரேன், அதை பார்த்து தான் நான் பல இதை புரிந்து கொண்டு என்னுடைய மூளையில் அதை கிரகித்து நான் உங்களுக்கு சொல்கிறேன், அவ்வளோதான். ஸோ நவ் இஸ் நாலெட்ஜ் இஸ் ஃப்ரீ, அதை அழகாக எடுத்து, இதோ நீங்கள் எடுக்கிறீங்க, அழகாக எடுத்து மனித நேயம் அப்படின்னு அதுக்கு ஒரு பேர் வைக்கிறீங்க, நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்கிறோம்னு சொல்கிறீங்க. எஸ் இட் இஸ் ஸ்ட்ரென்தனிங் மீ. இந்த ஒரு செல்போன்னால, உங்களுடைய அருமையான வார்த்தைகள்னால எனக்கு எவ்வளவோ பலன் கிடைக்குது. ஓகே, என்னுடைய செரோட்டோனின் மேலே போகுது, டோப்பமின் மேலே போகுது. ஓகே, தேங்க்யூ.